ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு தயிர், அதிக புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரைக்கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க நல்ல காரத்துக்கு. இது கூடவே அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க அலசிட்டு. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு, இதோட ரெண்டு சின்ன வாழைக்காவை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அந்த வாழைக்காவை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வாழைக்காவ இருந்தால் ஒன்று சேர்த்துக்கங்க. நான் சின்ன வாழைக்கான்றதுனால ரெண்டு வாழைக்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட் பதத்துக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்கள், வாழைக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அரைபட்டு மஞ்சு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மஞ்சு இருக்கணும். இப்போ அரைச்ச மிக்ஸிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க, தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். அப்போ தான் நல்லா மெலிசாக ஊற்ற வரும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வாழைக்காய், கொத்தமல்லி இலைகள், தேங்காய் எல்லாமே நல்லா மஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இந்த மாவு ஊற்றுறதுக்கு வாழை தேவைப்படும். வாழையிலையே நல்லா அலசிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. இப்போ இதிலேருந்து ஒரு இலையை எடுத்து தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அதில் வாழையை வச்சு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா மெலிசாக தீத்திக்கலாம். திக்காக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக இது மாதிரி தீத்திட்டு இப்போ இது மேலே இன்னொரு வாழையை போட்டு அப்படியே மூடி வேக விடலாம். இப்போ இதை சுற்றியும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றினாலே நல்லா வெந்துடும். எண்ணெய் ஒரு துளி கூட சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு 20 செகண்ட் வெந்து வரட்டும். வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வெந்து வரட்டும். இலையோட கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலருக்கு வரணும். திருப்பி போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சுற்றி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனது, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா இலையோட கலர் மாறி இது மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்து நல்லா செவந்து கிடைக்கும். இலையிலே வேகிறதுனால நல்ல மணமாக வாசமாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு இலையோட கலர் நல்லா மாறின பிறகு எடுத்துடலாம். எடுத்து இதை பிளேட்டில் வச்சு சுட சுட சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்க இலை எடுக்கிறேன், நல்லா உள்ளே வெந்து செவந்து இருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே இலையிலேருந்து ரோல் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இது மாதிரியே இலையில் மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுத்து. எப்பவும் செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டான இந்த ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட காரச்சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட இலை வாசத்தோடு சாப்பிட இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.